போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். அதாவது ஒரு ஒரு ஊழியர் வருகிறார், அவருக்கான பிரச்சனை அவருடைய பழைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அதிலேயும் 1000 பிரச்சனை இருக்கிறது. ஒரு சில இடங்களில் அவருடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனையின் காரணமாக ஏதோ ஒரு மன உளைச்சல் வந்து செயல்படுகின்ற நேரத்தில் கூட அவரை அழைத்து கவுன்சிலிங் கொடுத்து அவர்கள் மீண்டும் படிக்கு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா சென்னையில் போக்குவரத்து கழகத்தில் அதிக ஆப்சன்டீஸ் இருப்பதை கண்டறிந்து இது போன்ற ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக நான் ஒவ்வொரு கிளைக்கும் சென்று நீண்ட நாட்கள் ஆப்சென்ட் ஆகிறவர்கள்லாம் கூப்பிட்டு அவர்கள் கவுன்சிலிங் நடத்தி அவர்களை மீண்டும் பணிக்கு வர அழைத்திருக்கின்றோம். எனவே அதுபோன்ற பிரச்சனைகள் எங்கோ ஒன்று ரெண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கும் தேவையான கவுன்சிலிங் வழங்கப்படுகிறது. அது குறித்து புகார்கள் வந்தால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு வருட காலத்தில் 132 கோடி பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது. பெண்கள் 132 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம். யாரும் கோரிக்கை வைக்காமல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிறப்பு திட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றிக் கொள்வதற்கு, ஒரு சிறு நிறுவனங்களில் பணிபுரிவதற்கு சென்றடைவதற்கு எந்த செலவும் இல்லாமல் சென்று வருகிறார்கள். சிறு வியாபாரங்கள் செய்வதற்கு சென்று வருகிறார்கள். இதனை மாநில திட்டக்குழு சமீபத்திலே ஒரு ஆய்வு நடத்தி பெண்களுடைய அவர்களுடைய செலவினங்கள் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரை அவர்களுக்கு மிச்சமாகிறது, செலவு குறைந்து அவருடைய குடும்பத்திற்கு செலவிடுவதற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று கண்டறிந்திருக்கிறார்கள். எனவே மகளிருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை தருகின்ற திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தால் போக்குவரத்து கழகத்திற்கு எந்த நட்டமும் இல்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு மூலமாக அதற்கான நிதியை 1600 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள். கூடுதலாக செலவு பிடிக்கின்ற நேரத்தில் அதையும் வழங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.